Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம bread யூஸ் பண்ணி ரொம்பவே அருமையான சுவையில ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறங்க. இது வந்து 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். கட்லெட் மாதிரியே இருக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமா இருக்கும். இது செய்யிறதுக்காக நான் பாருங்க இன்னைக்கு 5 ஸ்லைஸ் bread எடுத்துக்கேங்க. இது வந்து பேக்கரியில வாங்குன bread தான். இப்போ ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணியில அந்த பிரெட் வந்து நல்லா அந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாங்க. டிப் பண்ணோம் அப்படினாக்க பிரெட் வந்து ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துறலாம். பாருங்க இந்த மாதிரி தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம அதை இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாங்க. இதே மாதிரியே நான் எடுத்து வச்சிருக்க 5 ஸ்லைஸஸையும் தண்ணியில இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அதல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி பொடியா நறுக்கினது. ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் அதுவும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு chili flakes சேர்த்துக்கறேங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்கள்ட்ட chili flakes இல்ல அப்படினாக்க 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா mix பண்ணிக்கலாங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். வெங்காயம், தக்காளி அந்த பிரெட்ல இருக்கக்கூடிய ஈரத்திலேயே நமக்கு இது நல்லா mix ஆகி வந்துடும். அதனால நல்லா கையை வச்சு பிரஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. எந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு திரும்பவும் இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துக்கணும் நான் மறந்துட்டேன். அதனால இப்போ தனியா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லனா skip பண்ணிக்கோங்க. ஆனா இது சேர்த்தா நமக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த சாஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த புளிப்பும் இனிப்பும் mix ஆகி ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கையில நான் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிட்டேன். எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம கட்லெட் மாதிரி ஷேப்புக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா உருட்டிக்கோங்க. அடுத்து கையில இந்த மாதிரி வெச்சிட்டு பிரஸ் பண்ணி விடும்போது நமக்கு வடை ஷேப்புக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி தட்டி விடலாம். தட்டி விட்டோம்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச்ல இருந்து 1/2 இன்ச் அளவு திக்னஸ் கூட வைப்பாங்க. நான் வந்துட்டு 1/4 இன்ச் அளவு திக்னஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரியே கட்லெட் ஷேப்புக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சுலபமா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள். நான் எடுத்த அளவுகளுக்கு இன்றைக்கி எனக்கு 10 கட்லெட் வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கட்லெட்ஸில் பாதி இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 டவுமாக இதில் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் வெந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு திரும்பவும் இதை நல்லா வேக விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காரம், இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்துருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள் 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்து பொன்னேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து நமக்கு ரொம்ப எண்ணெய் எடுக்காது. இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் நிறைய எண்ணெய் விட்டுட்டு கூட பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் நான் 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கிறேன். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்லெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் 10 நிமிஷத்தில் சுட சுட எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பிரெட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பிரெட்டை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.